தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கத்தால் ஆண்டுதோறும் சென்னையில் நடத்தப்படும் புத்தக கண்காட்சி போல் மாவட்டந்தோறும் புத்தக கண்காட்சி அமைத்தால் தமிழக அரசு உதவி செய்யும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை நந்தனம் ஒய்எம்சிஏ வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள 45வது புத்தக கண்காட்சியை தொடங்கி வைத்த முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி பொற்கிள்ளி விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை வழங்கினார். உரைநடைக்காக பத்திரிகையாளர் சம்ஸ், நாடகத்திற்காக பிரசன்னா ராமசாமி, கவிதைக்காக கவிஞர் ஆசை தம்பி, புதினத்திற்காக ஆ வெண்ணிலா, பிற மொழி பிரிவில் மலையாள எழுத்தாளர் பால் சக்காரியா, ஆங்கிலத்திற்காக மீனா கந்தசாமி ஆகியோருக்கு இந்த விருதுகள் வழங்கப்பட்டன. சிறந்த பதிப்பாளருக்கான விருது ரவி தமிழ்வாணனுக்கு வழங்கப்பட்டது. சிறந்த குழந்தை எழுத்தாளருக்கான கவிஞர் அளவள்ளியப்பா விருது திருவை பாபுவுக்கு வழங்கப்பட்டது. சிறந்த பெண் எழுத்தாளருக்கான அம்சவேணி பெரியண்ணன் விருது பாரதி பாஸ்கருக்கு வழங்கப்பட்டது. சிறந்த பதிப்பாளருக்கான பதிப்பக செம்மல் கணபதி விருது மீனாட்சி சுந்தரத்திற்கு வழங்கப்பட்டது. சிறந்த தமிழறிஞருக்கான பாரி செல்லப்பனார் விருது முனைவர் தேவிராவுக்கு வழங்கப்பட்டது. சிறந்த அறிவியல் நூலுக்கான நெல்லை முத்து விருது முனைவர் கூவை பாலசுப்பிரமணியத்திற்கு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், அரசு நடத்தும் அனைத்து பணியிடங்களுக்கான தேர்வுகளில் தமிழ் மொழி பாடம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். தமிழ் வளர்ச்சிக்கான பல்வேறு திட்டங்களை தீட்டி வருவதாக அரசு செயல்படுத்தி வருவதாகவும் அவர் கூறினார். இயல் இசை நாடகத்துறையில் சிறந்து விளங்குபவர்களுக்கு கலைபாமணி விருது வழங்கி கௌரவிப்பது போன்று இலக்கிய மாமணி விருது வழங்கப்பட இருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தாா்.